குட் மார்னிங் டு ஆல் இது குட் மார்னிங் சயின்ஸ் இருபத்தி ஒன்பதாவது வீடியோ வெல்கம் டு சாய் அகனமி நான் உங்கள் சயின்ஸ் சரவணன் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த மூன்று சிறப்பான கேள்விகளை வாங்க ரீட் பண்ணலாம் இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் விண்கலத்திலுள்ள வீரர் டேஸ் நிலையை உணர்வார் அஸ்ட்ரானெட் ஆன் த ஸ்பேஸ் கிராஃப்ட் வில் ஃபீல் தி டேஸ் எடையின்மை எடை அதிகரிப்பு சமையடை இவை அனைத்தும் வெயிட்லெஸ்னஸ் வெயிட் கெயின் எக்வல் அண்ட் வெயிட் ஆல் ஆஃப் தி எபவ் இந்த நாளில் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள் செகண்ட் கொஸ்டின் துருவின் வேதி வாய்ப்பாடு இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் த ரஸ்ட் ஸோ மொத்தம் நாலு ஃபார்முலா கொடுத்துருக்கேன் நாலு ஃபார்முலா ஸ்ட்ரக்சரையும் பாருங்கள் எது வரும் ஸோ அந்த மா மற்ற மூணு ஆப்ஷன்ஸ்க்குலாம் கொஸ்டின்ஸ் கிடையாது ஸோ ஒரே ஸ்ட்ரக்சர் மாதிரி நாலு கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ அதை வச்சு கண்டுபிடிங்க கதிரியக்க கார்பன் முறையை கண்டறிந்தவர் யார்ஸ்டின் கதிரியக்க கார்பன் முறையை கண்டறிந்தவர் யார் ரேடியோ ஆக்டிவ் கார்பன் டேட்டிங் மெத்தட் இஸ் இன்ட்ரோடியூஸ்டு பாய் எர்னஸ்ட் ஹெக்கல் ஸ்டென்பர்க் டபிள்யூ எஃப் லிபி டபிள்யூ ஹார்ஸ்பர்கர் ஸோ இந்த நாலு பேரில் யார் ரேடியோ ஆக்டிவ் கார்பன் டேட்டிங் மெத்தடை அறிமுகம் செஞ்சது ஓகே இன்றைக்கான அந்த மூன்று கேள்வி இது தான் பதில் செலக்ட் பண்ணியிருப்பீங்க குயிக்காக செலக்ட் பண்ணியிருப்பீங்க ஏன்னா மூணுமே எளிமையான வினாக்கள் தான் ஸோ மூன்றாவது கேள்வி தான் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன் வாங்க அதற்கான விளக்கத்தை இன்றைக்கி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்னஸ் இடையின்மை ஸோ ஸ்பேஸ்க்ராஃப்டில் அஸ்ட்ரோனட் பார்த்தீங்கன்னா எடையின்மை சரிங்களா வெயிட்லெஸ்னஸ் தான் ஃபீல் பண்ணுவார் ஓகேங்களா ஸோ அதுக்கு பதில் அதுதான் மற்ற மூணு ஆப்ஷனுக்கும் கேள்விகள் இல்லை ஸோ ரெண்டாவது துரு துருவின் வேதி வாய்ப்பு ரஸ்ட் அப்படின் வாங்க ஸோ எஃப்யூ டூ ஓ த்ரீ டாட் இன்ட் ஹெச் டூ ஓ சரிங்களா ஏன் இந்த ஹெச் டூ வருதுன்னா அது நீரேறியேன்னு அர்த்தம் சரிங்களா தண்ணி சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம் நான் ஆல்ரெடி இதை பற்றி நடத்திருக்கேன் உங்களுக்கு ஒரு நம்ம வீட்டு கதவு ஜன்னல் இரும்பு கம்பி இருக்கு பார்த்தீங்களா அதில் காற்றும் ஈரமும் பட்டா துருப்பிடிக்கும் சரிங்களா அந்த காட்டுன்றது தான் இந்த ஓ த்ரீ அப்படின்றது நம்ம ஜன்னல் கம்பி தான் எஃப்இ டூ ஸோ அந்த நீரதான் ஹெச் நம்ம நார்மலாக அந்த மூணு வார்த்தையுமே நம்முடைய த தமிழ்நாடையில் நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் எப்படிப்பா துருப்பிடிக்கிறது கேட்டால் என்ன சொல்லுவீங்க என் வீட்டு ஜன்னல் கம்பியில் சார் காற்றும் ஈரமும் பட்டு துருப்பிடிச்சிருச்சு அப்படின்னுவிங்க இப்படிதானுங்க ஸோ கம்பின்றது இரும்பு ஸோ எஃபி டூ காற்றுன்றது ஆக்சிஜன் ஓ த்ரீ சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி அலைப்பட்டுருக்கும் ஈரக்காற்று சரிங்களா அந்த ஈரக்காற்று மலைத்தண்ணி பட்டு அதில் துரி ஏறும் ஸோ இந்த மூணு கலந்ததாங்க துரு ஸோ எஃப்இ டூஓ த்ரீ டாட் எக்ஸ் ஹெச்டூ நீரேறிய ஃபெரஸ் ஆக்சைடுன்னு சொல்லலாம் அல்லது இரும்பு ஆக்சைடுன்னு சொல்லலாம் சரிங்களா அதாவது ஹைட்ரேட்டட் அதாவது அயன் த்ரீ சாரி ஹைட்ரேட்டட் அயன் த்ரீ ஆக்சைடு ஓகே அந்த மாதிரி இதனுடைய கெமிக்கல் நேமை சொல்லலாம் ஸோ இதுதான் சரியான ஸ்ட்ரக்சர் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இந்த ஸ்ட்ரக்சரும் இந்த நம்முடைய பாரிசாந்து ஸ்ட்ரக்சரும் அடிக்கடி கேட்பாங்க பாரிஸ் அந்த ஸ்ட்ரக்சர் என்னென்னு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா தெரியும்னு நினைக்கிறேன் சரிங்களா அது அதில் வந்து அது நீர் ஏறியவா நீர் ஏறாதவா அது ஹைட்ரேட்டடா இல்லை ஹைட்ரேட்டட் இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணால் போதும் எதுங்க பரிஸ்டாப் பிளாஸ்டர் பரிஸ்டாப் பிளாஸ்டர் ஹைட்ரேட்டடாக இல்லையா ஏன்னா இங்கே வந்து ஹெச் டூன்னு வந்துருக்கு அங்கே மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அந்த அமைப்பு இருந்தால் அது ஹைட்ரேட்டடாக இல்லையா அப்படின்னு மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஓகே தேர்ட் கொஸ்டின் கதிரியக்க கார்பன் முறையை அறிமுக செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூஎஃப் லிபி ரேடியோ ஆக்டிவ் கார்பன் டேட்டிங் மெத்தட் டபிள்யூஎஃப் லிபி பி எர்னஸ்ட் ஹெக்கல் கொடுத்துருந்தீங்களா அது யார் சார்னா அவர் உயிர்வழி தோற்ற விதி அதாவது பயோஜெனட்டிக் லா அவர் பேர் எர்னஸ்ட் ஹெக்கல் சரிங்களா எர்னஸ்ட் ஸ்பெல்லிங் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இஆர் என்இஎஸ்டி எர்னஸ்ட் ஓகே தேர்டு ஸ்டென்பெர்க் மட்டும் கொடுத்துருந்தேன் ஸோ அதை வந்து நான் ஆப்ஷன்ஸ் வைக்கிறதுக்காக அப்படி வச்சது ஸோ முழு பெயர் ரொம்ப பெருசு ஆப்ஷன்ஸ் வைக்க முடியாதனால கொஞ்சம் ஷார்ட் ஆசிட்டேன் கஸ்பர் மரியா வான்ஸ்டென்பர்க் இவர் என்ன யாருன்னு பார்த்தீங்கன்னா தொல் தாவரங்களின் தந்தை ஓகே ஃபாதர் ஆஃப் பாலியோ பாட்டனி ஆப்ஷன் டி டபிள்யூ ஹார்ஸ்பர்கர் கொடுத்துருந்தேன் அவர் பார்த்தீங்கன்னா எத்தனோ பாட்டனி வட்டார இன தாவரங்கள் சொல்ல அறிமுகம் செஞ்சவர் ஜே டபிள்யூ ஹார்ஸ்பர்கர் எத்தனோ பாட்டனி ஓகேங்க அந்த கீழே நாலு பார்த்தீங்க அந்த நாலு இருக்குது பார்த்தீங்களா இந்த நாலு கேள்விகளுமே மிக மிக முக்கியம் ஸோ பொறுத்துகளை கேட்கலாம் தனித்தனியாக கேட்கலாம் சரிங்களா ஆனால் கவனமாக இருங்க அதாவது பொருந்தாதது சரியாக பொருந்தியது சரிங்களா ஒவ்வொன்று பிரித்து பிரித்து தனி கேள்வியாக கேட்க வாய்ப்புகள் உண்டு ஸோ நல்லா படித்து வச்சுங்க ஓகே இந்த மூன்று கேள்விகளையும் எங்கேருந்து எடுத்திருக்கேன் நான் கடைசி ரெண்டு வீடியோலாம் சொல்ல நான் மறந்துருக்கேன் சில மாணவர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அந்த கேள்வியில் எங்கேருந்து எடுத்தீங்கன்றது கம அடுத்த முறை சொல்லுங்க சார்ன்றீங்க ஸோ அதை சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எங்கேருந்து எடுத்திருக்கேன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு லெசன் இயக்க விதிகள் லா ஆஃப் மோஷன் அப்படின்ற பாடத்தில் இருந்து எடுத்துருக்கேன் செகண்ட் கொஸ்டின் எங்கேருந்து எடுத்திருக்கேன்னா கெமிஸ்ட்ரி கொஸ்டின் எங்கேருந்து எடுத்திருக்கேன்னா கெமிக்கல் ரியாக்சன்ஸ் அதே டென்த்தில் பத்தாவது பாடம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எடுத்துருக்கேன் ஸோ தேர்ட் கொஸ்டின் எங்கேருந்து எடுத்தீங்கன்னா லெசன் நம்பர் நைன்டீன் டென்த்தில் தான் உயிரின தோற்றமும் பரிணாமமும் அதாவது ஜெனட்டிக் அப்படின்ற ஹெரிடன்ஸ் அண்ட் ஜெனட்டிக் அந்த இருந்து எடுத்திருக்கேன் சரிங்களா கேட்டிருக்கக்கூடிய ஹோம்ஒர்க்கை கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா வாங்கிய செக் பண்ணுவோம் ஓகே விண்கலத்தில் உள்ள வீரர் எடையின்மை நிலையை உணர்வார் ஸோ வெயிட்லெஸ்னஸ் துரிவின் வேதிவாய்ப்பாடு எஃப்யூ டூ த்ரீ டாட் எக்ஸ் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் த ரஸ்ட் எஃப்யூ டூ த்ரீ டாட் எக்ஸ் டு கதிரிக்க கார்பன் முறை டபிள்யூஎஃப் லிபி மற்ற மூணுக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி மூன்று சிறப்பான கேள்வியோடு நான் சந்திக்கிறேன் நேற்றும் இன்றைக்கி லேட் ஆகிடுச்சுங்க சாரி ஏன்னால் வந்தால் கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் அதனால தான் ஸோ மன்னிச்சுங்க சீக்கிரத்தில் ம திரும்பியும் நான் கரெக்டான டையத்தில் கொடுத்துருவேன் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ டு ஆல்